வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனனோ அப்படி வந்துட்டான்னு சொல்லு. ஏய் சொட்டை கிளம்பி மொட்டை கிளவா, எங்கடா இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. என்னடா இது, வீடு ஃபுல்லா சாணிய பூசி வச்சிருக்கீங்க. இந்த சொட்டை கிளவனாதான் இருக்கும், வீடுக்கு பெயிண்ட் அடிக்க கஞ்ச போட்டுட்டு சாணி எடுத்து பூசிட்டேன் நினைக்கிறேங்க. சொட்டைக்கும் மொட்டைக்கும் அறிவியலே தெரியல, காருக்கு கூட சாணி எடுத்து பூசிருக்குங்க. சரி என்னடா காலிக்கெல்லாம் பெருச்சாலி விடுது. ரைட்டுங்க, வீடை மாடிஃபை பண்றேன் பேர்ல வீட ரணகுளமா பண்ணி வச்சிருக்குங்க. கொஞ்சம் பின்னாடி பாருங்க சொட்டை கிளவா, என்னடா தீஞ்சு போய் வந்திருக்க, கடையில வச்சு வாட்டிட்டாங்களா? சோலி முடிச்சு வர்ற, திரும்ப வர்ற. உங்கள் கபில் அம்மா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரானி சாப்டர் 3 நைட்மேர் மோர் தாங்க கேம் ப்ளே பண்ண போறோம். அந்த சொட்டையனுக்கும் மொட்டையனுக்கும் அது என்ன டேஸ்ட்னே தெரியல, வீடு ஃபுல்லா சாணி எடுத்து பூசி இருக்கீங்க. ஓகே, அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க புதிய வராதீங்களா, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐகான் ஒன்று இருக்கும் அதை ஆல் கொடுத்துங்க. ஓகே ரைட், இதுங்க இது பெருச்சாலி வீட்டுக்குள்ள ஓடி வருதுங்க. ஓகேங்க, இந்த சட்டை போட்டு இந்த கதவை திறந்து வெளியே போய் பார்க்கணுங்க, இடம் எந்த மாதிரி இருக்குன்னு. நார் அடிச்சிருக்காங்க, பெருச்சாலி வேற காலிக்கில வேற பூந்து பூந்து போகுது, அது வேற மிதிச்ச போய் ட்ரெயின் இருக்கிற பேஸ்மெண்ட்ல போய் பார்ப்போங்க. வழியில் இந்த சொட்டைன்னு மொட்டைன்னு வந்துடக்கூடாது. ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி. ஓகே ஓடியாச்சுங்க. ஆஹா நல்ல வேலைங்க, வரல நம்ம நேரம், நல்ல வேலை. ஓகே ஓடுறா தம்பி. ஆடா ஆடா ஆடா, நல்லா வாயிட எனக்கு. வீட்டுல சும்மா இருக்கியே, அவனுக்கு போர் அடிக்காது. அதான் என்டர்டெயின்மென்ட்க்கு நீ இருக்கியே. ஓஹோ, உங்க ரெண்டு பேத்துக்கு நான் தான் என்டர்டெயின்மெண்டா? வாய்ப்பே இல்ல, இப்படி நேக்கா பேசி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் பாத்தியா. பாய் பாய். ஓகே இதுக்கிறது தப்பிச்சாச்சு, இப்ப அந்த சுட்டக்கிழவி வந்தானே சோழி முடிஞ்சிருமே. அடே தீஞ்சு போன சுட்டக்கிழவா, தயவு செஞ்சு முன்னாடி வந்துடாதரா, அதே உனக்கு காலில் விழுந்து கேட்கறேன். ஓகே அப்படி நேக்கா போவாங்க. ஓகே ரைட்டு, அச்சோ இப்பதாங்க போறேன். அப்பாடா டே, அப்படியே போயிடுறா சாமி. இவன் கையில மட்டும் கடைச்சிருந்தோம், கடையில விட்டு வாட்டி இருப்பேன். முதல்ல மேல போவோம். ஓகேங்க, ஒரு வழியா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சுங்க. அப்படியே இந்த டிராயரை திறந்து பார்த்துருவோம். ஓகே எதுவுமே இல்லையா, சூப்பர், இந்த வீடு விளங்கின மாதிரி தான்டா டேய். ஓகே அப்படியே போவோம். ஆஹா குறுக்கு எந்த கௌசிக்கும் வந்துடக்கூடாதே டேய். அப்பாடா யாரும் வரல, அப்படியே மேலே போயிடுவோம் நேக்கா. ஆஹா யாரும் இல்லைங்க, அப்படின்னு டிராயரை திறந்து பார்த்துருவோம், எதுவுமே இல்லை, சூப்பர். ஓகே ஆஹா சொட்டைக்கிழவா வந்துட்டியாடா டேய். ஓகே அப்படி இந்த பக்கம் போவோம். அச்சாச்சோ சொட்டைக்கிழவி அடிச்சு போச்சு. சொட்டைன்னு மொட்டைனு சேர்ந்து என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே, டே டூ வேற ஆயிடுச்சு. ஓகேங்க இந்த வாட்டி நம்ம ஃபோக்கஸ் தப்பிக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகே இந்த டிராயரை தான் திறந்து பார்த்தேன், திரும்பி திரும்பி திறக்கிறேனே, எனக்கு வேற இது. ஓகே ரைட்டு, ஓகே இதில் இருக்குங்க ஆஸ்கலேட்டர், நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம்லங்க, நம்ம கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே ரைட்டு, ஓகே ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி. முதல்ல போய் கார் டிக்கில் என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடுவோங்க, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடச்சா நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லாக பெருச்சலி தாங்க சுற்றுது. ஓகே ரைட்டு, ஓகே இதில் ஏதாச்சும் இருக்கணும். ஆஹா ஆஹா வெப்பன் கீ, இன்றைக்கி சொட்டையினும் மொட்டையினும் காலியே. ஓகே இந்த வெப்பன் கீ மேலே போய் போடணுங்க, அப்படியே நம்ம கல்லை பிடிக்கிறோம். ஏன்னா நம்ம அங்கே போனவுடனே கல்லை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே ரைட்டு, ஒரு கல் தான் கிடச்சிருக்கு வந்ததுலேருந்து. ஓகே பெருச்சாலியாக சுற்றுதே. ஓகே ரைட்டு, பெருச்சாலியே கல் இருந்தால் சொல்லு. ஆஹா இன்னொன்று கல் மின்னுதுங்க, அது ஒன்று எடுத்துருவோம். ஒரு மூணு கல் கிடச்சா கரெக்டாக இருக்குங்க. ஓகே இன்னொன்று ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கல் எடுத்தாச்சுங்க. மூணாவது கல் எங்கே இருக்குது? மூணாவது கல் கிடைக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு கல்லை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே ரைட்டு, எஸ்கேப். இப்போ மேலே போகிறோம். ரைட்டு, இந்த லிஃப்ட் போகிறக்குள்ளே விடிஞ்சிருவோம். ஓகே ஓகேங்க, ஒரு வழியே வந்தாச்சு. நம்ம ஃபியூஸ் வேறு இங்கே தான் கிடக்கு. அப்படி இந்த வெப்பனை போட்டு அந்த சொட்டைன்னு மொட்டைன்னு முடிச்சுட்டு இந்த ஃபியூஸை நம்ம மேலே போட்டுருவோங்க. ஓகே, ஏ சொட்டை மொட்டை முடிஞ்சால் இப்போ வந்து பாரு, வந்து வந்து பாரு. ஏன்னா இது மேக்ஸ் பாக்ஸ், அதெல்லாம் என் தேவைடா. ஓய் வந்து பாருங்கடா டே, சொட்டை மொட்டை வந்துருங்கடா டே, முடிஞ்சால் வந்து பாருங்கடா டே. ஏடா எவ்வளோ நேரம் இருந்தால் காற்று கற்று கத்துறையில, வேமா வாங்கப்பா. இது சரிப்பட்டு வராதுங்க, இந்த சொட்டைன்னு மொட்டைன்னு வர மாதிரி தெரியல. நம்ம சட்டு புட்டுன்னு ஃபியூஸ் எடுத்து மேலே போட்டுருவோங்க. ஓகே ஓடுற தம்பி, ஓடுற தம்பி, குறுக்கந்தான் அந்த சொட்டைன்னு மொட்டைன்னு வந்தால் ஏன்னா போச்சே வரமாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே அந்த ஃபியூஸை மாட்டியாச்சுங்க. இப்போ முதல்ல போய் அந்த அந்த உண்டிகோல் எடுக்கணுங்க. உண்டிகோல், ஐ எம் கம்மிங், உண்டிகோல். ஆஹா அச்சோ, நாசம் போட சொட்டை கிழவி, இந்த நேரத்தில் வரணுமா? அப்போ காத்து கத்து கத்துனே, அப்பெல்லாம் வரமாட்டேன், இப்போ தான் வருவேன். காது கேட்கல, நித்து போன காதில் கேத்துட்டாலும் நீ சடக்குன்னு வந்துடுவ பாரு. ஏக்க அந்த சொட்டை கிழவி இந்த பக்கம் கூட்டு, நம்ம அந்த பக்கம் குதிச்சிட வேண்டிதான். குதிச்சிடுறா கைப்புள்ள. ஓகேங்க, இப்போ அந்த இதை உண்டிகோல் எடுத்து இந்த சொட்டைன்னு மொட்டைன்னு முடிக்கிறேன். ஆமா சொட்டையை காணமே, சி சொட்டையை இல்லை மொட்டைய, மொட்டை டே நீ முதலியாச்சும் வாடாடே. அந்த மொட்டையும் போறாங்க. டே மொட்டை, என்னையா கெண்ணை வச்சு சுடுற? இல்லா கல்லை வச்சு உன் மண்டையில போடுறேன். பச்சைக்கு மொட்டையும் காலி. இப்போ இவன் கெண்ணை எடுத்து அந்த சொட்டை கிழவியை முடிச்சிட வேண்டியதான். சொட்டை கிழவியை கண்டிப்பா சவுண்டு கேட்டு வந்தே ஆகணுமே. இந்த வந்துருச்சு, இந்த பட்டக்கு. எப்படி இனிமேல் ரெண்டு பேரும் தொல்லையும் நம்மளுக்கு இல்லை. சட்டுப்புட்டுன்னு இந்த வீட்டை விட்டு தாய் கிளம்பணும். முதல்ல போய் இந்த ஷாட்கன் ஒழிச்சு வைக்கணுங்க. அந்த மொட்டை கிழவிய ரொம்ப திருட்டுக்கான கிழவங்க, எப்படி வேணா அந்த ஷாட்கன் எடுக்கலாம். அப்படி இந்த டைனிங் டேபிள் கீழே போட்டோம்னா அவனால எடுக்க முடியாதுங்க. ஓகே ரைட்டு, முதல்ல போய் அந்த பிளாங்க் எடுத்து நம்ம மேலே போடணுங்க. பிளாங்க் இங்கே தாங்க இருக்கு. அப்படி இந்த பிளாங்க் எடுத்து மேலே போட்டோன்னா நம்ம அந்த வழியில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த ரூமில். ஓகே இங்கே போய் அந்த பிளாங்கை போட்டோன்னா அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆஹா கேட்டை சேப்புக்கு தேவையானது இருக்கணுங்க. ஓகே ஆஹா நம்மளுக்கு இது கிடச்சிருக்குங்க, பிரிட்ஜ் கிராக் கிடச்சிருக்குங்க, ரொம்ப தேவைப்படும். ஓகே இதை முதல்ல போய் அந்த லிஃப்ட்டுக்கு கீழே போட்டுருவோங்க, அப்போ தான் நம்ம சட்டுப்புட்டுனு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே பச்சைக்கே அச்சுச்சோ மாட்டிக்கிச்சே, இந்த வாட்டி கரெக்டாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உண்டிகோல் எடுத்து நம்ம கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் அந்த கிளாஸை உடைக்கணும். அதுக்குள்ளே எதை வேணால் கிடைக்கலாம், க்ரோ பாரும் கிடைக்கும். ஒரு வழியே நம்மளுக்கு உண்டிகோல் கிடச்சிச்சுங்க. இப்போ கீழே போய் அந்த கிளாஸை உடைக்கணும். கீழே போகிற நேரத்தில் அந்த சொட்டைன்னு மொட்டைன்னு வந்துடக்கூடாது சாமியா. ஒரு வழியே வந்தாச்சு. இப்போ இந்த கிளாஸை பிரேக் பண்ணிட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோங்க. உள்ளே நல்லா யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே என்ன இருக்குது இதில்? ட்ரெயின் கீயா? இதெல்லாம் யாரா கேட்டா? ஓகே இந்த குரோப்பர் வந்ததுக்கு இந்த குரோப்பராச்சும் கிடச்சிச்சு. ஓகே இங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை திறந்து பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ஓகே என்ன இருக்குது? கோக்கனட்டு. கோக்கனட்டு இப்போ தேவை இல்லைங்க நம்மளுக்கு. முதல்ல போய் நம்ம கீழே மேலே லிஃப்டில் போய் மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. ஓகே குரோப்பர் இங்கே போட்டுட்டு நம்ம சட்டுப்புட்டுன்னு அந்த சொட்டை கழுவி மொட்டை கிழவனை போட்டு தள்ளிடுவோம். ஏன் சொல்கிறேன்னா இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ரைட்டு, இந்த லிஃப்ட்டை அப்படியே ஆன் பண்ணிடுவோம். ஓகே ரைட்டு, மேலே போகலாம் தம்பி. ஓகே இப்போ உடனே போய் அந்த சொட்டையும் மொட்டையும் முடிக்கணுங்க. ஏ சொட்டை சொட்டை அச்சோ சொட்டை, இன்னும் பெருச்சாலி வருது, இன்னும் பெருச்சாலிக்கு மேலே பெருச்சாலி வருது. அச்சோ ஐயோ சொட்டை கிழவி இந்த வாங்கிக்கோ. அந்த மொட்டை கிழவி எங்கே? அடே எங்கடா போன மொட்டை கிழவா? அடே முடிஞ்ச வாட பக்கத்தில், தெரிஞ்சு செகண்ட் ஃப்ளோரில் இருப்பான்னு நினைக்கிறேங்க. ஏய் மொட்டை கிழவா வந்தனா உனக்கு ப்ரைஸ் இருக்கு. மொட்டை கிழவா மொட்டை இந்த வந்துட்டான. ஏ மொட்டை முடிஞ்ச வாடா பக்கத்தில். பச்சைக்கு எப்படி? ஓகேங்க, அப்படி இந்த ஷாட்கன் புல்லட் எடுத்துட்டு இந்த ஷாட்கன் ஒழிச்சு வைக்கணும், இல்லைன்னா இந்த சொட்டை கிழவி எடுத்து நம்மளே போட்டு தெரியுமா? ஓகே எப்பயும் போல அந்த டைனிங் டேபிள் கீழே போட்டுருவாங்க. ஓகே இங்கே கீழே போடணுமே. ஓகே போட்டுருவோம். பச்சைக்கே போட்டாச்சு. ஓகே கரெக்டாக இருக்குங்க. இப்போ போய் நம்ம பிரிட்ஜ் கிராக்கை நம்ம இதில் போடணும். ஓகேங்க, இந்த பிரிட்ஜ் கிராக் அதில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா பிரிட்ஜ் அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்க, அப்படியே இந்த சின்ன கலையை எடுத்துகிட்டு போயிடுவோங்க. ஓகே ரைட்டு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே பச்சைக்கே மாட்டியாச்சு, இப்போ சுற்றி விட்றா தம்பி. ஓகே அப்படியே பிரிட்ஜ் லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல போய் க்ரோபர் எடுத்து நம்ம மேலே போய் பார்க்கணுங்க என்ன இருக்குன்னு. ஓகேங்க, இந்த க்ரோபர் எடுத்து நம்ம லிஃப்ட் வழியே போயிடுவோம். மேலே ஏதாச்சும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடச்சா நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகே ரைட்டு, வேமா போ தம்பி, வேமா போ தம்பி. என்ன சொட்டைனு மொட்டைன்னு வரல, அதே பெரிய விஷயம் தாங்க. ஓகே வேமா போடா தம்பி, வேமா போடா தம்பி. ஓகே சர்றன்னு வந்துடணுங்க. ஆஹா ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே ஒரு வழியாக மேலே வந்துட்டோங்க. ரைட்டு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருவோங்க. ஓகே ஓ ஓப்பன் டோர், என்னது அடடே
காயின் காண்டிதான் இவ்வளவா? ஆஹா, தெரிஞ்சு போச்சுங்க. கோகனட் கீழே இருக்குங்க. அந்த கோகனட்ல தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், கீழே குதிச்சு அந்த கோகனட் எடுக்கணுங்க. போய் அதுக்கு முன்னாடி நம்ம மேல காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பாக்கல, அதுக்கு நம்ம ஷார்ட்கின் எடுத்துட்டு போயிடும். ஏன்னா காக்காவை போட்டுதல்ல, இதுக்கு மேலாம் அதை விரட்ட முடியாது, தீ வச்சலாம். ஓகே ரைட், சடன் மேல போடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போடா தம்பி, ஓடி போடா தம்பி. ரோலியா காக்கா கிட்ட வந்துச்சுங்க. காக்கா கிட்ட என்ன இருக்கு? ஓ செட்டிக்கியா, தேங்க்யூ காக்கா, பாய். ஓகே செட்டிக்கு எடுத்தாச்சுங்க. அச்சோச்சோ கென்னு, அச்சோச்சோ கென்னு, அச்சோச்சோ கென்னு கீழே விழுந்துருச்சுங்க. ஆஹா, சீக்கிரம் போடுங்க கீழே, இல்லைனா அந்த சொட்டை கிழவி வந்துருவாங்க. சொட்டை கிழவன் கிட்டக்கு மட்டும் அந்த கென்னு கிடச்சிச்சு, என் சோழியை முடிச்சிருவான். ஓகே ரைட், சீக்கிரம் நம்ம போனோம். கென்னு இங்கே தாங்க இருக்கு, சொட்டை கிழவி இன்னும் வரல நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அதை திறந்துருவாங்க. ஓகே ரைட்டு, ஓடுற தம்பி, ஓடுற தம்பி, சீக்கிரம் அந்த சொட்டையும் மட்டையும் வந்தாங்கன்னா என் சோழி முடிஞ்சிச்சு. ஓப்பன் த டோர். ஓகே என்ன இருக்கு? டெடியா? ஆஹா டெடி, ஆஹோ ஓ ஸ்லெண்ட்ரினா. இப்போ உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு, இந்த தெடி எடுத்துட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷாட்கின் ரீலோட் பண்ணிக்குவோம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ என்ன தெடி எடுத்தேன்னா என்னை செடியாக்கி ஊண்டி வச்சிருவாங்க. அதனால நம்ம ஷாட்கின் எடுத்து போட்டு தள்ளிட வேண்டியதாங்க. இப்போ கென்னு புல்லட் வேறு தேடணுங்க. புல்லட்டு நம்ம இந்த கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி இந்த சின்ன கல்ல எடுத்துருவோங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் பின்னாடி. ஓகே இங்கே ரைட்டுங்க. இப்போ ஷாட்கின் புல்லட் இங்கே தாங்க இருக்குது, ரெண்டு புல்லட் கரெக்டாக இருக்குது, ரெண்டு பேரையும் போட்டு தள்ள கரெக்டாக இருக்குங்க ரெண்டு புல்லட்டு. ஓகே, ஏய் சொட்டை கிழவி மொட்டை கிழவா, முடிஞ்சா வாங்கடா, இப்போ முடிஞ்சா. எங்கே பார்த்தாலும் பெருச்சாலி தாங்க சுற்றுது. ஓகே ரைட், அடே மொட்டை கிழவா, எங்கடா இருக்க? இந்த இருக்கியா, வாங்கிக்கோ பச்சைக்கே சாவு. எங்கே அந்த சொட்டை கிழவி? சவுண்டுக்கு வந்து தான் ஆகணும். ஏய் சொட்டை, சொட்டை, உனக்காண்டி ஒரு பெரிய ப்ரைஸும் இருக்குது, முடிஞ்சா வா. ஏ அந்த பக்கம் போடா, அந்த பக்கம். ஓகே ரைட்டு, ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு ஆனவனா வருது, அந்த ஸ்லெண்ட்ரினா போட்டு தள்ளணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சொட்டை கிழவியை போட்டு தள்ளிடுவோம். ஓகே, ஏய் சொட்டை கிழவி எங்கே இருக்கு? ஓகேங்க, சவுண்டு போட்டு சொட்டை கிழவி கூப்பிடுவோம். ஓ சொட்டை கிழவி, இந்தா இருக்கீங்களா, வாங்க மேடம், உங்களுக்கு பெரிசே இதே, வாங்கிக்கோ சொட்டை கிழவி, ஓடிப்போம் அந்த பக்கம். அப்படின்னு நேக்க அந்த ஷாட்கன் இங்கே ஒழிச்சு வச்சுருவோங்க. ஓகே ரைட்டு, முடியாச்சு. ஆ ஏ ஸ்லெண்ட்ரினா, உனக்கு போட்டு தள்ள முட மாட்டேன், அந்த வேலை தான் இப்போ பண்ண போகிறேன். ஏய் தெடி, இந்த தெடி எடுத்து அந்த இடத்துல வச்சா ஸ்லெண்ட்ரி தான் காலி. ஓகேங்க, இந்த தேடி எடுத்துருவாங்க. ஓகே தேடி எடுத்தாச்சு. இப்போ ரைட்டு, இப்போ மேலே போகிறோம், ஸ்லெண்ட்ரியெல்லாம் போட்டு தள்ள போகிறோம். அச்சோ ஒன்று மறந்துட்டேங்க, கீழே தேங்காய் இருக்குது, அந்த தேங்காவை என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. தேங்காய் போய் முதல்ல எடுத்துருவோங்க. இது என்னடா தேங்காவை என்னதுரா, இது தேங்காய் கூட இப்படி பூசி வச்சுருக்காங்க ரெட் கலரில். ஓகே ரைட்டு, போவா சர்ன்னு. ஓகேங்க, தேங்காய் வெட்டுற இடம் வந்தாச்சு. ஓகே என்ன நல்ல ஐட்டம் கிடைக்கிறோங்க. ஓகே ஓ ஷாமியா, ஓகே என்னது, சேஃப்டி நல்லதுங்க, சேஃப்டி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ முதல்ல போய் மேலே போகணும், முதல்ல போய் நம்ம தேடியை அப்படியே போட்டு வந்துடுவாங்க. ஓகே இப்போ இந்த சேஃப்டி இங்கே போட்டு தேடியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓஹா ஹார்ட் பீட் துடிக்குதுங்க, கிராணி கிராண்ட்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேலே வந்தாச்சுங்க, இப்போ அந்த இடத்துல போட்டுற வேண்டியதா, பேபி தூங்குற இடத்துல. ஓகே ஸ்லெண்ட்ரினா என்ன ஒரு ஃபீலிங்காக இருக்கா, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, நீ சாகணும், செத்துப்போ, சட்டுப்புட்டு செத்துட்டு எனக்கு ஏதாச்சும் கொடு. ஓகே எதை கொடுத்துருச்சுங்க, என்னது என்னதுங்க, பேர்லாக்கியா, இப்போது வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படாது, எதுக்கும் இங்கே போட்டு வச்சுக்குவோம். ஓகே ரைட்டு, இங்கே ரைட்டுங்க, இப்போ நம்ம சேஃப்டி எடுத்து அந்த பாத்ரூம் போய் போட்டுருவாங்க. ஓகே சேஃப்டி எடுத்து இங்கே குதிக்க போகிறார் மாவீரர். ஓகே ரைட்டு, என்னாச்சு? ஓகே அச்சோட போய் போய் சொட்டைங்கிட்ட அடி வாங்கிட்டேனே, ஸோ ஷேட் ஏ த்ரீ ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம சாவே கூடாதுங்க. ஒரு வழியாக நம்ம சேஃப்டியை எடுத்தாச்சுங்க. அப்பாடா அதுங்க இருந்து தப்பிச்சு வரக்குள்ளே விடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ முதல்ல போய் அந்த சேஃப்டியை போட்டுருணுங்க. சேஃப்டியில் நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஓகே ஓப்பன் த டோர், ஏதாச்சும் நல்லது பொருள் கிடைக்குதா? ஓகே ஆகா நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க, ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சுங்க. முதல்ல போய் இது கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம இதுக்கு கரண்ட் கிடைக்கும். ஓகேங்க வந்தாச்சுங்க, இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தப்பிக்கிற வழி கிடச்சாச்சு. ஓகே கரண்ட்டு போயிடுச்சுடா, இப்போ முதல்ல போய் மேலே ஏறணும், மேலே ஏறி தான் அந்த ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும் டோரு. எப்படியோ பல போராட்டம் கழிச்சு வந்தாச்சு, ஆனால் சொட்டை கிழவியும் கீழே போகிறாங்க. அச்சோச்சோ பார்த்துட்டாங்க, ஏ சொட்டை கிழவா இப்போ நீ பார்த்த என்ன பார்க்காத என்ன, இப்போ நான் தப்பிக்க போகிறேன், ஐ எம் த கிரேட் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஓகே ஓப்பன் ஆயிடுச்சுங்க, இப்போ முதல்ல போய் மொட்டை மாடி போயிடும், அப்போ தான் சொட்டை கிழவி வர முடியாது. அப்படியே கீழே குதிச்சு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். கோ கோ கோ, வேகமாக போகணும், கோ கோ, பார்த்து இறங்கணுங்க, இல்லைனா இதெல்லாம் கூட நான் செத்துருவேன். இதுக்கு மேலே நான் சாக விரும்பலை, ஐ எம் எஸ்கேப் பண்ண போகிறேன், கோ. ஓகேங்க, இப்போ சொட்டை கிழவி மொட்டை கிழவி இதுக்கு மேலே நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்டா, ஐ எம் எஸ்கேப், பாய், குட் பாய், கிரானி கிராண்ட்பா. அப்புறம் அடுத்த வீடியோ மறுமுறை நான் உங்கள் கபிலமம், நீங்கள் யாரும் ஐ சப்ஸ்கிரைபர், தேங்க் யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பாய் கயா. அப்புறம் இந்த மாதிரி மோடு வேணா சொல்லுங்கள், நிறைய மோடு இருக்கு, போட்டுடுறேன், பாய் காய்ஸ். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க, வர்றேங்க.